Konnichiwa. Welcome to the channel. Let's learn Japanese in Tamil. In the video, we will talk about Japanese writing system. Japanese alphabets and words are three ways. First one, hiragana. Second one, katakana. Third one, kanji. So, hiragana, katakana, kanji. இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிரஹானாக்கும் கதகானாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ரெண்டுலேயுமே 46 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ எந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வார்த்தைகளோ அதையெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஹிரஹானாவில் எழுதுவோம். ஜாப்பனீஸ் அல்லாத வார்த்தைகள், வேறு மொழியிலிருந்து வந்த வார்த்தைகள், அது இங்கிலீஷாக இருக்கட்டும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், அரபிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாப்பனீஸ் இல்லாமல் மற்ற மொழியிலேருந்து வந்த வார்த்தைகளை நம்ம கதகானால எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஹிரஹானால் எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுவோம். கதகானால் எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுவோம். ஸோ சவுண்ட் ஒன்று தான், பட் எழுதுகிற விதம் வேறு. ஸோ 46 சவுண்ட்ஸுமே ரெண்டு ஹிரஹானாலையும் கதகானாலையும் சேம் தான், ஆனால் அது எழுதுகிற விதம் தான் வேறு. ஒரிஜினலான ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் ஹிரஹானாலையும் ஜாப்பனீஸ் இல்லாத வார்த்தைகளை கதகானாலையும் எழுதுவோம். இது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே புரியும். இப்போது ஜாப்பனீஸில் காது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிமிங்கிற வார்த்தையை வந்துட்டு ஹிரஹானால் தான் எழுதுவாங்க, ஓகேவா. இதே இப்போது கதகானாவோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ கேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கேக் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வேர்ட் இல்லை இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ்லேருந்து வந்த வார்த்தை, அதை வந்து ஜாப்பனீஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேகி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இது வந்து ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வேர்ட் கிடையாது, அதனால இதை வந்து நம்ம கதகானால் எழுதுகிறோம். இதுதான் இந்த ரெண்டுக்குமான பேசிக் டிஃப்ரென்ஸ். தேர்ட் டைப் வந்து காஞ்சி. ஸோ இது வந்து ஒரு மீனிங் ஆஃப் த ஜாப்பனீஸ் ஒரிஜினல் வேர்ட்ஸை குறிக்கும். அதாவது இப்போ வந்துட்டு இப்படி ஜாப்பனீஸ் எழுதுறோன்னா அதுக்கு மரம்னு அர்த்தம். இதே இப்படி எழுதணும் அப்படின்னா இந்த காஞ்சிக்கு புக்குன்னு அர்த்தம். இப்படி எழுதணும்னா மவுண்டன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் காஞ்சி ஒவ்வொரு மீனிங்கையும் குறிக்கும். அதாவது இது ஹிரஹானாவும் கதகானாவும் ஒரு வார்த்தையில் இருக்க ஒரு இண்டிவிஜுவல் லெட்டரோட எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சவுண்ட்ஸ் மட்டும்தான் இல்லையா. ஆனால் காஞ்சி வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீனிங் கொடுக்கும் ஒரு வார்த்தைக்கு. இதுதான் வந்து இது ஒவ்வொன்றுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே, டோட்டலாக எவ்வளோ காஞ்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா காஞ்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ அதிகம் இருக்குது. இப்போது நார்மலாக ஜாப்பனீஸ் ஸ்கூலில் 6th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 1000 காஞ்சிஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. இதே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு 2000 காஞ்சிஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. ஒரு அடல்ட்ஸ், நார்மலான ஒரு ஜாப்பனீஸ் அடல்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ காஞ்சிஸ் அவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும்னு பார்த்தா 2500 காஞ்சிஸ்லேருந்து 3000 காஞ்சிஸ் வரைக்கும் தெரியும். ஸோ இதுதான் வந்து ஹிரஹானா, கதகானா அண்ட் காஞ்சிக்கு டிஃப்ரென்ஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தா ரொம்பவே ஈஸியாக புரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்த் டைப் ஒன்று பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமாஜி. ரோமாஜி இல்லைனா வந்து அதை ஃபுரிகானான்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோட 3 டைப்ஸோடு சேர்ந்த ஃபோர்த் டைப் கிடையாது. இது வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. அதாவது இதுக்கு முன்னாடி நான் மிமி அப்படின்னு எழுதிருக்கும்போது அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு இங்கிலீஷ் எழுதி காமிச்சேன் இல்லையா. கேக் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து கேக்கின்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. அப்போது அதை வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ எழுதி காமிச்சேன் இல்லையா. இதுதான் ரோமாஜி,
இல்லைனா ஹிரிகானா, ஒரு ரோமனைசேஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது நமக்கு டக்குன்னு எழுத தெரியாது இல்லையா, ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நம்ம எழுதிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்துட்டு இங்கிலீஷ் எழுதுகிறோம். இது தான் நம்ம வந்து ஃபுரிகானா அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஜாப்பனீஸ் ரைட்டிங் சிஸ்டமோட 3 டைப்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்தா ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகே, இங்கே நான் 4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா புக். ஸோ புக்கை வந்துட்டு ஜாப்பனீஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹொன்னை வந்துட்டு ஹிரஹானால இப்படி எழுதலாம். பட் அதுக்கு ஏற்கனவே ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு இருக்கனால இது வந்து வேறு மொழியிலேருந்து வந்த வார்த்தை கிடையாது இல்லையா. ஸோ நம்ம இதை கற்றுக்கானால எழுத மாட்டோம். பட் அந்த புக்குக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு காஞ்சி இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுவோம். ஸோ புக்கை வந்து ஹிரஹானாலேயும் கத்துக்கானாலேயும் இப்படி எழுதுவோம், சாரி ஹிரஹானாலேயும் காஞ்சிலையும் இப்படி எழுதுவோம், பட் கத்துக்கானாலும் எழுத மாட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் வேர்ட் பீஸா. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பீஸா வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட். ஸோ அது ஒரு இட்டாலியன் வேர்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நான் ஜாப்பனீஸ் வேர்ட். ஸோ அதை வந்துட்டு ஹிரஹானாலேயும் காஞ்சிலையும் எழுத முடியாது, பட் அதை கத்தக்கானால எழுத முடியும். பீஸாவை வந்துட்டு இப்படி எழுதுவாங்க. ஓகே, தேர்ட் ஒன் யமஷிதா. யமஷிதாங்கிறது நார்மலாக ஜாப்பனீஸ்க்கு வைக்கிற ஒரு பேர். இது வந்து மெயிலுக்கும் வரும் ஃபீமேலுக்கும் வரும். ஸோ இதை வந்துட்டு ஹிரஹானால எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா ம ஷி தா அப்படின்னு எழுதுவாங்க. பட் இது ஒரிஜினலான ஜாப்பனீஸ் வேர்டுங்கிறதுனால இதை நம்ம கத்தக்கானால எழுத மாட்டோம். பட் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான காஞ்சிஸ் இருக்குது. யமா அவன் வந்து இப்படி எழுதுவோம், ஷிதாவை வந்துட்டு இப்படி எழுதுவோம். இதுதான் வந்துட்டு யமஷிதாவோட காஞ்சி. பட் இதை கத்தக்கானால நம்ம எழுத மாட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்துட்டு ஒரு நான் ஜாப்பனீஸ் நேம் இல்லையா. ஸோ நம்ம இதை ஹிரஹானால எழுத மாட்டோம். லக்ஷ்மிக்கு காஞ்சியும் கிடையாது, பட் இதை நம்ம கத்தக்கானால எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தா ஹிரஹானா கத்தக்கானா அண்ட் காஞ்சியோட டிஃப்ரென்சஸ் நமக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நியூ வேர்ட் வந்துட்டு ஹிரஹானால எழுதணுமா இல்லை கதக்கானால எழுதணுமா அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, அரிகதோ கோசைமஷ்டா.